சரி, அப்பா விஜயகுமார் சார் வந்து நிறைய சூப்பர் படம் கொடுத்துருக்காரு. உங்களோட படத்தை எதை படம் பார்த்து விஜய் அருண் கலக்கியிருக்காரு, எந்த படம் சொல்லியிருக்காரு? தடம் பார்த்து அப்பா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா ரொம்ப நேரம் நாங்கள் நைட் ஷோ பார்த்துட்டு வந்தோம், நாங்கள் படுக்கிறதுக்கு 4:30 ஆயிடுச்சு. படத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, இந்த கேரக்டர் அந்த இது டபுள் ரோல்னால. ஸோ அது இந்த மைன்யூட் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ஆக்டராக அவருக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அதை எவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணேன்றதை ரொம்ப பிரமாதமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டைரக்டரையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. உங்கள் மனைவி வந்து உங்களை எல்லா படமும் வச்சு பார்ப்பாங்க, எந்த படத்தில் ஹீரோனு பார்த்துட்டு உங்களுக்கு இவங்க நல்லா கரெக்டாக ஜோடி இருக்காங்களே ஆன் ஸ்க்ரீனில் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? ஐ திங்க் ஆஃப் லேட் ஷி இஸ் ஓகே, பரவாயில்ல, உங்களுக்கு அட்லீஸ்ட் இப்போ பெட்டர் ஹீரோயின்ஸாக வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ நோஸ் ஐ லைக் தீபிகா படுக்கணும், அதுக்காக நான் தீபிகா படுக்கணும் முடியாது நடிக்க முடியும் நடந்தால் நல்லது. பட் தட்ஸ் சும்மா ஷீ ஜஸ்ட் புல் மை லைக் அப்பப்போ. ஸோ அதுதான். நீங்கள் வந்து உங்களோட முதல் திரைப்படத்தை இன்றைக்கு நிறைய ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்கீங்க. ஒரு 5 ஹீரோயின் டக்குன்னு எனக்கு உங்களுக்கு பிடிக்கும், டெஃபினட்டாக எல்லாரோட பிடிச்சா ஒர்க் பண்ணுறோம், ஒரு 5 ஹீரோயின் சொல்லணும் யார் சொல்லுவீங்க? I like Mamta Mohandas, Tadera Thakkar, Priya, Mafia, Vedika, Malai Malai, Mahima Nambiar, Kutram 23, okay. And of course, Tanya, Tadam. Super. ஒரு வரலாற்று நாயகன் கதாபாத்திரம் நடிக்கணும் அப்படின்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஒரு ஹீரோ ரோல் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த ரோல் பண்ணணும் ஆசை? உங்களுக்கு டெஃபினெட்டாக நிறைய வந்து இப்போ வந்து பீரியட் ஃபிலிம் வந்துட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா எந்த கேரக்டர்? நிறைய இருக்குமா, நம்ம ஊர்லேயே கப்பலோடைய தமிழ்லேருந்து நிறைய கேரக்டர்ஸ், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வீர மரணம் அடைந்தவர்கள்லேருந்து சுதந்திரத்துக்காக போராடினவங்களுக்கு நிறைய பேர் நம்ம மண்ணில் ரோல் நடிச்சா இந்த ரோல் பண்ண இல்லை நிறைய பேர் இருக்காங்க தான் கப்பலோடைய தமிழ்னு வச்சுக்கங்களேன். ஸோ அது ஒரு 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 வாவு சீரியா. ஸோ தட் இஸ் சம்திங் நைஸ். சரி, சின்ன வயசில் எந்த ஹீரோனை பார்த்தா அடரே எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சின்ன வயசில்? சின்ன வயசுல இல்லை, சிம்ரன் ஐ யூஸ் டு லைக் ஸ்ரீதேவி, ஆஃப்கோர்ஸ் சின்ன வயசில் இருக்கும் போது ஸ்ரீதேவி. சரி, எஸ்எல்ஏ ஹீரோயின் நீங்கள் ஒரு படத்தில் வந்து டபுள் ரோல் பண்ணுறீங்க, அப்பா பையனாக பண்ணுறீங்க, இந்த ரோலில் வந்து ஒரு எஸ்எல்ஏ ஹீரோ நடிக்க வைக்கலாம், பழைய ஹீரோயின் ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஹீரோனா பேர் பண்ணலாம் அப்படின்னா இவங்க இந்த படத்தில் உங்களை ஜோடி அடிக்கலாம் அப்படின்னா யார் யோசிப்பீங்க? நான் சொல்கிறது வந்து சிம்ரனுக்குலாம் முன்னாடி, சிம்ரன் ஜோதிக்கா முன்னாடி, குஷ்பு, கௌதமி, பானுப்பிரியா அந்த ரேஞ்சில் அது கொஞ்சம் முன்னாடி கூட போகலாம், ராதா அம்பிகா யார் வேணா இருக்கலாம். பானுப்பிரியா மேம் வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ், யூஸ் டு அமேசிங் ஆக்ட்ரஸ் அண்ட் லவ்லி ஃபீச்சர்ஸ், ஒரு இந்தியன் ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு நடிகை. ஸோ யா, சரி, பாலிவுட் ஹீரோயில் வந்து உங்களுக்கு யார் மேலே லைக் டெஃபினட்டாக ஒரு ரசிச்சிருப்போம், நிறைய பேர் ரசிச்சிருப்போம், இந்த ஹீரோயின் பிடிக்கும் தீபிகா, தீபிகா பட்கம். ஓகே, நீங்கள் மீண்டும் இணைந்து ஒர்க் பண்ண விரும்பும் இயக்குநருக்கு, நீங்கள் நிறைய டிரெக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட முதல் படம் முறைமுக ஆரம்பித்து நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த டிரெக்டரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற டிரெக்டர்ஸ்? மகள் கௌதம் மேனன் சார் அண்ட் அறிவழகன் சார் அண்ட் இப்போ கார்த்திக். சூப்பர். மணி சார் அஃப்கோர்ஸ், மணி சார் சான்ஸ் கிடைச்சா, பட் அகைன் ஹோப்ஃபுல்லி ஐ டு இட். சரி, நீங்கள் மணிரத்னம் சார் பற்றி எங்களுக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்லுங்க. மணிரத்னம் சார் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டார்ல, பட் செம்ம ஜாலி. அவர் வந்து அவர் காமிக் சென்ஸ் எல்லாம் பயங்கரம், சின்னதாக தான் பண்ணுவார், பட் அவர் எப்போ அவர் இந்த காமெடி பண்ணுறாருனே தெரியாது. யூனோ இட் இஸ் ஸோ வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் சார், அது அதெல்லாம் பயங்கர காமெடி சென்ஸ் அவருக்கு. தெரியாத விஷயம் பார்க்கும்போது குவைட்டாக சைலண்டாகவே இருக்காரு. ஹீ லுக்ஸ் குவாய்ட், பட் சின்ன சின்ன விஷயங்கள் அவர் பண்ணும் போது பயங்கரமாக இருக்கும். இப்போ கார்த்திக் நாராயண் மாஃபியா டைரக்டர், அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் தெரியாத விஷயம் ஏதாவது அந்த செட்டில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது டவுட் கேட்டால் கூட ஓடியாந்து அவர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் எதுவும் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஐயா, நான் அவர்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன் பிரதர், நான் வந்து சும்மா வேற ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு இங்கே வந்துட்டு வேற ஏதோ கேட்பேன், சும்மா ஜென்ரலாக பேசுகிற மாதிரி. உடனே சார் ஏதாவது வேணுமா சார், ஏதாவது டவுட், எப்போ நான் உன்னை கூப்பிடவே இல்லையாப்பா, நீ போய் உங்க நான் இவன்ட்டு எதுவும் வேறு ஏதோ பேசி. ஸோ எல்லாரையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், அப்படி ஏதோ சார் ஏதாவது கேட்குறாங்களோ ஏதோ ரொம்ப, உடனே ஹீல் கம் இன் ஃபார்வர்ட் அசர், எவ்ரி திங் இஸ் கிளியர் கார்த்திக், நீ போய் உட்கார், நான் வேறு எதுவும் பேசிகிட்டு இருக்க கூட. ஸோ ஹில் பி இன் தட் ஜோன். பட் கார்த்திக் வந்து ஆக்சுவலாக ஐ திங்க் ஹி ஹஸ் காட் ஸோ மச் ஆஃப் பொட்டென்ஷியல், கண்டிப்பாக கம்மிங் இயர்ஸ் ஐ திங்க் யூ கேன் ஹேண்டில் பிக் பட்ஜெட்ஸ் ஆஸ் வெல். மகிழ் சார் இஸ் ஒன் ஜென்டில்மேன், அவருக்கு அந்த லாங்குவேஜ் கமாண்ட் இருக்குல்ல, தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், அந்த கமாண்டு வந்து அவர் அவர்கிட்ட நீங்கள் பேசும்போது யாரை வேணால் அட்ராக்ட் பண்ணுவார் அவர். அவர் நீங்கள் ஜென்ரலாக வச்சும் ஒரு 5 minutes பேசுனீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் லைக்கிங் ஹிம். அவர் நான் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது,
அவருக்கு கோவம்ன்றது பெருசாக வர செட்லேயும் வராது. ஜென்ரலாகவும் ஹீ டசன்ட் பி ஹார்ஷ் ஆன் எனி ஒன், எல்லாத்துக்கும் ஒரே சாஃப்டாக தான் ரியாக்ட் பண்ணுவார், விச் இஸ் சம்திங் ரியலி நைஸ். உங்களை ஹீரோ பார்த்தோம் இல்லை பார்த்தோம் டிரெக்ஷன் பண்ணுற ஐடியா இருக்கா? இப்போதைக்கு இல்லைம்மா, இன்னும் நம்ம பண்ண நடிப்புலேயே நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. முதல்ல நம்ம அதில் ஒழுங்காக இன்னும் பண்ணதை வேண்டியதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, உங்களோட பெஸ்ட் கிரிட்டிக் யார்? வீட்லேயே இருக்காங்க இப்போ என்னோடய டாட்டர் பூர்வி. ஸோ பையன் நம்ம என்ன பண்ணாலும் ஓகேன்றான், ஸோ ஹீ லவ்ஸ் அஸ் யூனோ டேட் அப்படின்ற ஒரு விஷயம். பட் எல்லாம் குட்டி குட்டி தானே. பட் பூர்வி வந்து இப்போது விவரம் தெரிஞ்சிருச்சு, ஷீ இல்லை ஷார்ட்ஸ் லைக்கிங், இது இது நல்லா டாடி இது நல்லா இருக்குது. லுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஓகே வாங்குறது அவங்கள்ட்ட தான், எந்த லுக்காக பண்ணாலும் இது எப்படி இருக்குது ஆஸ் நைஸ் டேடி, பட் இந்த இடத்துல இன்னொன்னே டக்குன்னு அவர் கரெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டிக் வீட்லேயே என்னோடய டாட்டர் தான். சரி, அப்பா விஜயகுமார் சார் வந்து நிறைய சூப்பர் படம் கொடுத்துருக்காரு, உங்களோட படத்தை பார்த்து எந்த படம் பார்த்து விஜய் அருண் கலக்கியிருக்காரு, எந்த படம் சொல்லியிருக்காரு? தடம் பார்த்து அப்பா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஏன்னா பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா ரொம்ப நேரம் நாங்கள் நைட் ஷோ பார்த்துட்டு வந்தோம், நாங்கள் படுக்கிறதுக்கு 4:30 மணி ஆயிடுச்சு, படத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க இந்த கேரக்டர் அந்த இது டபுள் ரோல்னால. ஸோ அது இந்த மைன்யூட் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ஒரு ஆக்டராக அவருக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு, அதை எவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணுன்றதை ரொம்ப பிரமாதமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டைரக்டரையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ பிக் கிரெடிட் ஃபார் மீ. அதுவும் அப்பா மாதிரியான ஒரு ஆக்டர்கிட்ட இருந்து வாங்குது. ஏன் பல படங்கள் பார்க்குறாங்க நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு, பட் இதை வந்து ரொம்ப ஒரு 2-3 hours டிஸ்கஷன்னே ஓடிச்சு படம் முடிச்சுட்டு வந்து, அண்ட் அது வந்து ஐ திங்க் இட் இஸ் வண்டர்ஃபுல். கதாபாத்திரத்தை பொறுத்து இருக்கு பிரதர், நீங்க வந்து ஒரு உங்களுக்கு ஹீரோ மக்கள் நீங்க வச்சிருக்காங்க, நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரியான ஹீரோக்களுக்கு அவருக்கு வந்து நீங்க விழுந்து நிற்கும்போது அது இன்னொரு விதமாக உங்களை பார்த்தோம். ஸோ தவிர வந்து டெஃபரெண்டாக நல்ல கதையோடு தான் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, நடிச்சா இந்த ஹீரோக்கள் நடிக்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு ஆப்ஷன் தான். ஆப்ஷன்ஸ் நான் யாரையும் சொல்ல விரும்பல இந்த நேரத்தில். ஸோ ஐ திங்க் இஃப் தட் ரிக்வயர்ஸ் அருண், நான் பண்ணால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னை கன்வின்ஸ் பண்ணிச்சுன்னா அது நான் யார் கூட வேணால் நான் பண்ணுவேன். பட் ஆக்சுவலி கதையாக அது வந்து கரெக்டாக அமையணும். ஸோ ஏன்னா இது இந்த க்வெஸ்சன்ஸ் நிறைய கேட்டுட்ருக்காங்க, இவர் கூட பண்ணுவீங்களா அவர் கூட பண்ணுவீங்களா. சரி, நான் பண்ண மாட்டேன்னு நான் என்றைக்குமே இருந்ததில்லை, பட் இட் ஷுட் அட்ராக்ட் மீ. பிடிச்ச மாதிரியான கதாபாத்திரம், அதை கரெக்டாக மக்கள்கிட்ட போய் கனெக்ட் பண்ணுற மாதிரியான கதாபாத்திரம். சும்மா வில்லன் அடிக்கணும்னு இந்த கமர்ஷியலாக போயிட்டு அடி வாங்கிட்டு வர்றதுக்கு நம்ம இல்லை இல்லையா. ஸோ அது அந்த அந்த ஸ்டேஜ்லேயும் இல்லை, நம்ம அது பண்ணவும் தேவையில்லை. பிகாஸ் எனக்கு நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் பெரிய ஹீரோக்களோட வந்தது, பட் எனக்கு வந்து அது அதுக்கான விருப்பமும் இல்லை. ஸோ ஐ என்ன அதை அட்ராக்ட் பண்ணணும், இட்ஸ் நாட் தட் இட் இஸ் அ பிக் ஃபிலிம் ஆர் சம் ஒன் பிக்ன்றதை விட எனக்கு வந்து ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஜஸ்டிஃபை நான் முதல் பண்ணிக்கணும், அப்புறம் தான் அதுக்கான வேலையை நான் பண்ணுவேன். உங்கள் மனைவி வந்து உங்களை எல்லா படமும் வச்சு பார்ப்பாங்க, எந்த படத்தில் ஹீரோனு பார்த்துட்டு உங்களுக்கு இவங்க நல்லா கரெக்டாக ஜோடி இருக்காங்க ஆன் ஸ்க்ரீனில் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? ஐ திங்க் ஆஃப் லேட் ஷீஸ் ஓகே, பரவாயில்ல உங்களுக்கு அட்லீஸ்ட் இப்போ பெட்டர் ஹீரோயின்ஸாக வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் பர்டிகுலராக யாரும் இல்லை, பிகாஸ் ஹீரோயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஐ எம் இட்ஸ் நாட் மை ஐ டோன்ட் பர்டிகுலர்லி சே எனக்கு இவங்க பொண்ணு அந்த மாதிரி இல்லை. ஷீ நோஸ் ஐ லைக் தீபிகா படுக்கணும், அதுக்காக நான் தீபிகா படுக்கணும் முடியாது நடிக்க முடியும் நடந்தால் நல்லது, பட் தட்ஸ் சும்மா ஷீல் ஜஸ்ட் புல் மை லெக் அப்பப்போ. ஸோ அதுதான், பட் சி ஆல் அ சோ மச் டேலண்ட் ஹியர், யார் என்ன ஈவன் ஒன் நியூ ஹீரோயின் ஒன் நியூ கேர்ள் கேன் ரியலி பெர்ஃபார்ம் வென் அண்ட் ஷீ கேன் புல் இட் ஆஃப்னும் போது சி ஆடியன்ஸுக்கு ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணும் ஒரு ஹீரோயின்ட்டு, இது நாட் லோன் த பியூட்டி ஏதாவது ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இருக்காங்க, ஐ திங்க் ஐ டோன்ட் மைண்ட். ஸோ தமிழ் நிறைய சக்ஸஸ்ஃபுல் படங்கள் கொடுத்துருக்கீங்க அண்ட் தெலுங்கு அறிமுகமாயிட்டீங்க, பாலிவுட் தான் சாகோ போயிடுச்சே. ஸோ சாகோ போனதுனால அட்லீஸ்ட் ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது, கண்டிப்பாக ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு வரும்போது ஒரு தமிழ்னா அங்கே போய் ஏதாவது பண்ணணுன்றது என்னோட ஆசை, பார்ப்போம். சரி, ஃபைனலி ஒரு க்வெஸ்சன், நான் வந்து உங்களோட படங்களில் சில படங்களோட கதாபாத்திரம் பேர் சொல்கிறேன், முடிஞ்சால் அதை ரீகலெக்ட் பண்ண முடியுமா? என்ன படத்தில் அந்த கேரக்டர் சொல்ல ட்ரை பண்ண முடியுமா? ஆரியன் எந்த படத்தோட கேரக்டர் நேம்? மாஃபியா. ஓகே ஃபைன். அடுத்து வந்து விஸ்வங்க ராய் சாஹோ. ஏசிபி வெற்றிமார் ஐபிஎஸ் குற்றம் 23 செல்வா தடையற தாக்க அரே சூப்பர். வெற்றிவேல் வெற்றிவேல் மலை மலை வேலு வேலு மாஞ்சா வேலு சூர்யா சூர்யா ஜனனம்
ஏங்க நான் பண்ண படமே கம்மி தான். ஸோ அதனால நான் கேரக்டர்ஸ் ஏன்னா இத்தனை வருஷத்தில் நீங்கள் நம்பர் ஆஃப் வருஷம் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா ஒவ்வொரு படமும் நான் வந்து வெயிட் பண்ண டைமு அதுக்கான ஸ்ட்ரெயின் எனக்கு தெரியும். ஏன்னா ஜனனம்லாம் சூர்யான்றது கேரக்டர். ஏன்னா 2.5 வருஷம் நான் வீட்டில் அந்த படத்துக்காகவே உட்காந்து வெயிட் பண்ணி முடியை இறக்கிட்டு சின்ன இந்த ஷார்ட் ஏரில் ஒரு 2.5 வருஷம் சுற்றினேன் அந்த படத்துக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெயின் இருக்கு இல்லையா. ஸோ எப்படி அதை மறக்க முடியும்? நான் ஒரு தடவையும் போயிட்டு லேப் வாசலில் போய் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுமா நாளைக்கு ரிலீஸ் ஆகிடுமா இப்படியெல்லாம் ஒரு ஒரு விஷயங்கள் நடந்தது. பட் அதை மறக்கக்கூடாதுல்ல அது எப்படின்னா. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த மூமெண்ட் 25 வருடங்கள் தமிழ் திரையில ஒரு அழகான படம் கொடுத்துருக்க ஒரு முக்கியமான ஒரு நாயகனாக இருக்கீங்க. ஏன்னா முதல் படம் முறை மாப்பிள்ளை இல்லை முறை மாப்பிள்ளையிலேருந்து இன்னைக்கு 1995 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் 35 இயர் வாழ்த்துக்கள். Thank you. அது நவம்பர் வந்துச்சுன்னா ஐ திங்க் ஐ வில் எனக்கே அது 4 நாள் முடிதான். வேற ஒருத்தங்க சொல்லி அப்புறம் நான் கவுண்ட் பண்றேன் நான் அப்படியா அப்படின்ட்டு. ஸோ வண்டர்ஃபுல் ஜேர்னி ஐ திங்க் இது கால் நூற்றாண்டு வெளி விழா தியேட்டர்ல பாக்குறது நம்ம கஷ்டமா பாக்கிறோம். அண்ட் ஒரு அழகான ஒரு பயணம் அது. இன்னும் கொஞ்சம் படங்கள் இருக்கு. அரிமன் தமிழரசன் பாண்டவர் பூமி பிரேம் எதிர்பார்ப்பு லைனப் இருக்கு. இன்னொன்றும் வித்தியாசமாக பண்ணணுன்ற ஒரு முயற்சியில் இறங்கி தான் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் அக்னி சிறகுகள்னு ஒரு படம். நானும் விஜய் அக்னி சாரும் மூடர்குடம் நவீனோட ப்ராஜெக்ட்டு. ஸோ அது இருக்குது. சினம் டைரக்டர் குமரவேல் ஹரிதாஸ் எடுத்தார் இல்லையா. ஸோ அந்த டைரக்டரோட ஜிஎன் குமரவேல் சாரோட அதில் தான் போலீஸாக நடிக்கிறேன். ஆக்சுவலாக குற்றம் 23 அப்புறம் திருப்பி நான் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு நடிக்கிற படம் இது தான். பட் அதில் ஏசிபி, இதில் சாதா சப் இன்ஸ்பெக்டர். ஒரு எமோஷ்னலான ஒரு 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 ட்ராமா. அண்ட் இப்போது ட்ரெண்டுக்கு, அதாவது இப்போது நம்ம சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜாக எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த படத்தை நான் இமீடியட்டாக செலக்ட் பண்ணி பண்ணேன். அண்ட் இது இல்லாமல் என்னோடய குற்றம் 23 டைரக்டர் அறிவழகன் சாரோட திருப்பி ஒரு படம், ஐயா அவரோட திருப்பி ஒன்று ஜாயின் பண்ணுறேன். ஸோ இது இது இல்லாமல் நம்ம மாஃபியாக்காக வெயிட்டிங். ஸோ அதுக்கான ரிசல்ட்டுக்கு அப்புறம் அது என்ன மாதிரியாக நம்ம பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு அடுத்து பண்ணணும். மீண்டும் அடுத்த ஒரு செலிபிரிட்டியோட சந்திக்கிறேன். பாலாஜி ஸ்டேட் முத்திரை.